ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது அஷ்டமச்சனியின் ஆதிக்கம் குறைய எது போன்ற பரிகாரங்களை நாம் செய்து கொள்ள வேண்டும். இது முதல்ல பரிகாரம்னே உடனே பயந்துடாதீங்க, அதை செய்யணும் இதை செய்யணும், ஐயோ அங்கே போக சொல்லுவாங்களோ இங்கே போக சொல்லுவாங்களோ, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்பயுமே விதின்னு ஒன்று இருந்தால் விதிவிலக்கு இருக்கும். விதிவிலக்கையும் சேற்றுத்தான் ஜோதிட சாஸ்திரம். விதி மட்டுமே ஜோதிட சாஸ்திரம் அல்ல. விதிப்படி நீ கஷ்டந்தான் படுவ, நீ துன்பதான் படுவ, உனக்கு இதுதான் நடக்கும். அஷ்டம் சனியில் கஷ்டந்தான் வரும், அவமானந்தான் வரும், துன்பந்தான் வரும், ராகதிசை நடக்குதா பிச்சைக்காரனா போயிடுவ, ஓண்டியாக போயிடுவ, தொழில் முடங்கிடும், அப்படி அல்ல. விதிகள் பொதுவானவை, விதிவிலக்குகள் சூட்சுமமானவை. எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுறது ஒரே விஷயந்தான், விதிவிலக்கு. விதியை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே விரும்புறதில்லை. விதியை அப்படியே ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, உங்கள் கிரகப்படி இது வருது, பயங்கரமான காய்ச்சல் குளிர் ஜுரம் ஏதோ ஒன்று வந்துடுது கிரகப்படி. இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் ரெண்டரை நாள் நடக்கும்போது இந்த மாதிரி ஏதோ வருதுன்னு வைங்க, பயங்கரமான ஒரு காய்ச்சல். நீங்கள் காலையிலே ராசி பலன் பார்த்துடுறீங்க, பயங்கரமான காய்ச்சல் இன்றைக்கி வந்து தான் தீரும் அப்படின்னு சொன்னார் காலையிலே ஜோசியர். அதனால் நான் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே படுத்து கிடப்பீங்களா இல்லை போய் வைத்தியம் பண்ணிக்குவீங்களா? அந்த இடத்துல ஒரு புத்திசாலித்தனமான முடிவுங்கிறது எது? நம்ம வைத்தியம் பண்ணிக்கிறது தான் இல்லையா? அப்போ விதியாக என்ன அங்கே மீறோம் இல்லையா? உங்களுக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறது விதினா, அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வது தான் ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமும். அப்போ விதி விலக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். எல்லாராலையும் அதை ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறது வேற விஷயம். ஏன்னா இன்னைக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா விதியை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனிதர்களே அதிகமாகி விட்டார்கள். நம்ம அப்படியே சொல்லி 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 அவங்களை அப்படி ரெடி பண்ணிட்டோம். 98% பேர் விதி அப்படியே ஏற்றுக்கிறாங்க, என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறாங்க. விதி விலக்காக இருக்கிறவங்க 2% மனிதர்கள் தான். அவங்க தான் விதியை உருவாக்குற இடத்துல இருப்பாங்க. டூ வீலர் ஓட்டுற எல்லாரும் நாளைக்கு காலையில் மஞ்சள் சட்டை மட்டும்தான் போட்டுட்டு ஓட்டணும்னு சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம எல்லாரும் மஞ்சள் சட்டை வாங்க போய் க்யூவில் நிற்போம், உண்மையா இல்லையா? இது விதி. இந்த விதி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். எதுக்காக அது எதுக்கு சொன்னாங்க இது அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம். அஷ்டம சனி நடக்குதா, நீ கஷ்டத்தான் படுவேன், துன்பந்தான் படுவேன், உனக்கு வந்து தொழில் முடங்கிடும், லாஸ் ஆகிடும், பிரச்சனை வரும், இது விதி. ஆமாப்பா நமக்கு அப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஏன் என்கின்ற கேள்வி பிறக்கும்போது, ஜோதிட சாஸ்திரம் என்பதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்குங்க, விதிகளை கூறிவிட்டு விதிவிலக்கை கூற வேண்டும். விதிவிலக்கும் அந்த சாஸ்திரத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு, எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்கறது இல்லை. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான நிச்சயமான தீர்வை தரக்கூடிய அஷ்டமச்சனிக்கான விதிவிலக்குகளை நான் கூற இருக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு நீங்கும், 200% நீங்கும். நீங்களேன்னா என்னை கேள்வி கேளுங்க. அப்புறம் தற்சமயம் அஷ்டமச்சனி என்பது மிதுன ராசிக்கு. இயற்கையிலே மிதுன ராசி பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப ஸ்பீடு, வேக வேகமாக முடிவெடுக்கிறவங்க, மேலையும் போய் கீழே வந்து சங்கு சக்கர மாதிரி. இந்த உபய ராசிகள் எல்லாத்துக்குமே இந்த பலகீனம் ஒன்று உண்டு, நிரந்தரமற்ற ராசிகள். சரராசிகள் எப்பயும் பார்த்திங்கன்னா நிலைத்த ராசிகள், ஸ்திர ராசிகள் பார்த்திங்கன்னா ஆணித்தரமான ராசிகள். இந்த உபய ராசிங்கள் மட்டும், இந்த 4 ராசி மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஊஞ்சல் மாதிரி இப்படி மேலே போவாங்க, சல்லின் கீழே வந்துடுவாங்க, திரும்ப மேலே போவாங்க கீழே வந்துடுவாங்க, நிலைத்திருக்காத ராசிகள். இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதில் இருந்து இவங்க பெரும் கஷ்டப்படாமல் தப்பிச்சுக்கிறது எப்படி? முதல்ல சனி பகவானை நினச்சி பயப்படாதீங்க, நவகிரகங்களில் அவரும் ஒருவர். பாவத்துவமான கிரகம்தான், மறுப்பதற்கில்லை, ஆனால் ஆயிலை தர்ற கிரகமும் அவர் தான். அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்றுத்தர்ற கிரகமும் அவர் தான். இன்றைக்கி அரசியலில் மிகப்பெரும் உயரத்துக்கு யாராவது போகணும்னா சனியோட ஹெல்ப் இல்லாமல் போக முடியாது.
நான் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு திறமைசாலியான ஜோதிடராகவே இருக்கணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய டேலண்டான ஜோசியராக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ பேர் கூட்டமாக வர்றாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு டேலண்டு. அந்த மக்களின் மகத்தான சக்தியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி. மக்கள் சக்தியே மகேசன் சக்தின்னு சொல்லுவாங்க. 138 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் 75 கோடி பேர் ஒருத்தர் ஆதரிக்கிறாங்கன்னா அவர் தானே பெரிய ஆள். எல்லாரையும் ஆள்றதுக்கான சட்டத்தை போடக்கூடிய இடத்துல அவரை கொண்டுட்டு போய் உட்கார வச்சிருமா இல்லையா சனி பகவான்? அந்த மக்களின் சக்தியை, மகத்தான சக்தியை பெற்றுத்தரக்கூடியவர் சனி. அதனால் அவரை பார்த்து பெருசாலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பாவர் தான், கொடூரன் தான், தன் கர்மத்துக்கு இணங்கி தான் அவர் உங்களுக்கு பலன் கொடுக்குறார். அதனால் அஷ்டம் சனி வந்துருச்சு, ஐயோ அம்மா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இந்த 3 வருஷத்தில் நான் அட்ரஸ் இல்லாமல் போயிடும் அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஜாதக திசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் அஷ்டமச்சனி, ஏழரை சனி போன்ற விஷயங்களில் பெரும் துன்பத்தை பெரிதாக நினைத்துவிட வேண்டாம். சரி, இந்த அஷ்டமச்சனியில் எளிமையான பரிகாரம், எப்படி உங்களை காப்பாற்றிக் கொள்வது? 100% தீர்வளிக்கும் இந்த எளிய பரிகாரங்களை தெரிந்து அதை செய்து கொள்ளுங்கள். முதல் பரிகாரம் சுறுசுறுப்பாக இருங்க. இது என்ன சார், அஷ்டம சனிக்கு சுறுசுறுப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சனி பகவானுடைய இயல்பு என்ன? ஒருத்தனை சோம்பேறியாக்கிறது, அவன் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய விடாமல் தடுக்கிறது, அவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வராமல் முடக்கிறது, ரொம்ப டேலண்டான ஒரு ஆளை தப்பான விஷயத்தில் திருப்பி விடுறது, தவறுகளை செய்ய வைத்து அதற்கு தண்டனை கொடுக்கறது. இந்த ராகுவும் சனியும் ரொம்ப நெருங்கிய கிரகங்கள், நண்பர்கள், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேலை செய்வாங்க. ராகு பகவான் பாருங்கள், ஒரு மனிதனை தூண்டி விடுவார் தப்பு செய்கிறதுக்கு, சனி பகவான் பின்னாடியே வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுவார். அப்போ கூடுமானவரை சுறுசுறுப்பாக இருங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகுங்க, ஒரு 2-3 வருஷத்துக்கு. இதுவே உங்களுக்கு பெரிய பாதி பரிகாரம். பகலை அதிகம் பயன்படுத்தி கொள்ளுங்கள், இரவை தள்ளி வையுங்கள். ராத்திரியில் அதிகமாக வேலை செய்யாதீங்க, இரவு சனிக்குடையது. இரவுக்கு காரக கிரகமான சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கணும்னா ராத்திரியை மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க, விடிய காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில். நைட்டு 7 மணி 8 மணிக்கெல்லாம் முடிச்சுருங்க எல்லா வேலையும், தப்பே இல்லை. உங்கள் வாழ்வியில் மாற்றி பாருங்கள். அஷ்டமச்சனியினுடைய தாக்கத்திற்கு ஸ்தான நாசம் செய்து கொள்ளுங்கள். ஸ்தான நாசம் செய்கிறதுனா என்ன? உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே கொஞ்சம் குறைச்சிக்கிறது. உதாரணமாக சொந்த வீட்டில் இருக்கவங்க வாடகை வீட்டுக்கு கூடி போயிருங்க. இது ஒரு அற்புதமான பரிகாரம், செஞ்சு பாருங்கள், அதுக்கான பலன் தெரியும். பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறவங்க அதை விட்டு வெளியே வாங்க. குடும்பஸ்தர்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் கொஞ்சம் தூரத்தில் வேலை பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸு 15 டேஸ்க்கு ஒரு தடவை, மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி பாருங்கள். பரதேச வாசம் சனி பகவானுடைய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வரும் 3 ஆண்டுகளில் நிச்சயமாக ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு ஒரு பரதேசி மாதிரி 3 நாள் 4 நாள் போயிட்டு வர்ற வேலைகளை செய்யுங்க. நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு. அஷ்டம சனியுடைய இன்னொரு பெரிய விஷயம், உங்கள் வேலையை நீங்களே பண்ணுறது. பரதேசி என்ன பண்ணுவார்? தானே சமைச்சுக்குவார், தானே சாப்பிடுவார், தானே தன் துணியை துவைச்சிக்குவார், தன்னோட லெட்டினை தானே க்ளீன் பண்ணுவார். வீட்டை சுத்தப்படுத்துங்க. கீழ்நிலை வேலைகளை குறிப்பவன் சனி பகவான். உங்கள் வீட்டில் இருக்க டாய்லெட்டு பாத்ரூம்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்க. அஷ்டம சனி நடக்கிற மிதுன ராசிக்காரர்களே, இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு அதைத்தான் கொடுக்கறதுக்கு சனி வராரு, நாமளே அதை எடுத்துக்கணும். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, ஒரு நிகழ்வு நமக்கு தெரிந்து நடக்கும்போது அதனுடைய பாதிப்பு வெகுவாக குறைவு. தெரியாமல் நடந்துச்சுன்னா அது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் பாதிப்பு ரொம்ப பெரியதாக அதிகம். இதை உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்கிறேன். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவர் ஊசி போட போகிறாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், குத்துனா வலிக்குங்கிறதும் நல்லா தெரியும். ஆனால் இது தெரிந்த நிகழ்வு, சட்டையை இப்படி தூக்கி விட்டுட்டு கையை காட்டிட்டு உட்காந்துருப்போம், நறுக்குன்னு தான் குத்துவார், ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துருவோம். ஏன்? இது நமக்கு தெரிந்த நிகழ்வு. இதையே தெரியாத நிகழ்வாக யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன எறும்பு உங்களை கடிச்சு வச்சிருது, சும்மா விடுறீங்களா? ஹா அப்படின்னு தேய்ச்சி உடனே கொண்டு போட்டுரும்.
அப்போ தெரியாத நிகழ்வாய் ஒன்று நடக்கும்போது அதனுடைய பாதிப்பின் அளவு ரொம்ப அதிகம். தெரிந்த நிகழ்வு, சனி பகவான் நமக்கு வந்துட்டார், யாரும் தவிர்க்க முடியாது. மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பிடிக்க தான் செய்வார், சிவனையே பிடிச்சவர் சனி. அப்போ யாரும் அதை தவிர்க்க முடியாது. வந்தவரை எப்படி கூலாக்கி நம்ம தப்பிச்சுக்கிறது, இதுதான் சூட்சுமம். கீழ்நிலை வேலைகள் ரோட்டில் போய் நம்ம செய்ய முடியுமா? ரோடை கூட்ட முடியுமா? பஸ் ஸ்டாண்டு பொதுக்க கூச நம்ம கிளீன் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம வீட்டுக்கு செய்யலாமே, யார் கேட்க போகிறா, யாருக்கு தெரியும் அது? அப்போ கீழ்நிலை வேலைகளை எடுத்து செய்யுங்க, கூச்சப்படாதீங்க. வீட்டில் பாத்திரம் கழுவி கொடுங்க, இதெல்லாம் பரிகாரம். வயதில் முதிர்ந்தவர்களுக்கு உதவி புரியுங்கள், உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா அங்கே ஒரு ஹேண்டிகேப்டை வேலைக்கு சேருங்க, இந்த உட வேறு பெரிய பரிகாரமே கிடையாது. உங்கள் நண்பர் வட்டாரத்தில் யாராவது ஒருத்தர் ஹேண்டிகேப் இருக்காங்களா, அவங்களுக்கு தேடி போய் உதவி பண்ணுங்கள். சனி அப்படியே பிரதிபலிக்கிறவர். கல்வி கற்கிற வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க, பேனா பென்சில் புக்கு வாங்கி கொடுக்கலாம். மிக பெரும் சூட்சும பரிகாரமாக அன்னதானம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாளில், இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் அஷ்டம் சனிங்கனால மிருக சீரிடம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்ற நாளில் அன்னதானம் பண்ணுங்க. பெரிய அளவில் செலவு செய்ய முடியலையா, ஒரு கைப்பிடி அரிசி தானம் கொடுங்க, சின்ன ஊர்ற பறக்கிற உயிரினங்களுக்கு கொடுங்க, பழிக்கும். உடலில் வேர்வை வெளியேறும் அளவுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க. சனியோட மெயின் இயல்பு உங்களை தாக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, எப்பவும் சுறுசுறுப்பாக இருங்க, ரெஸ்ட் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருங்க. குறிப்பாக அஷ்டம சனி நடக்கும் காலத்தில் வாகனத்தில் ரெண்டு பேராக போகாதீங்க. உங்கள் நேரம் அல்லது உங்கள் உடன் வருபவர் நேரம் உங்களை பாதிச்சிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி பகவானை சுபத்துவப்படுத்தும் வலிமை கொண்ட குருவினுடைய நிறமான மஞ்சளை உங்களுடைய வாகனத்தில் எங்கேயாவது லைட்டாக பெயிண்ட் பண்ணிடுங்க. அது என்ன கலர் வண்டியாக இருந்தாலும் சரி பெயிண்ட் பண்ணி வைங்க. வித்தியாசமான முயற்சி இதெல்லாம். ஆனால் நான் கடந்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக இந்த பரிகாரங்களை நிறைய அன்பர்களுக்கு கூறி அவர்கள் மிக பெரும் அஷ்டமச்சனி ஏழரைச்சனி தாக்கத்திலிருந்து வெளியில் வந்திருக்காங்க. இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. உணவு உள்ள உப்பை குறைச்சிக்கோங்க. உப்பின் மூலமே சனி பகவான் ஒருவனை பிடிப்பார். உப்பு வெளியேற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்க. சுறுசுறுப்பாக இருந்தீங்கனாலே முக்காவாசி பிரச்சனை தீர்ந்து போயிடும். மேலதிகாரிகள் இடத்துல வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக இந்த 2.5 வருஷம் மௌனசாமியார் மாதிரி இருந்துங்க. அதிகம் பேசாதீர்கள். குடும்பத்தில் வாக்குவாதம் கூடவே கூடாது. இந்த காணொலியை பார்க்குற மிதுன ராசிக்காரங்க தன் வாழ்க்கை துணையோடே சேர்ந்து பாருங்கள். கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் இப்படிலாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் இணைந்து பொறுமையோடு விட்டு கொடுத்து போகும்போது பெரிய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது. நவகிரகங்களில் அவரும் ஒருவர். அவரை ரொம்ப மிகைப்படுத்தி எல்லா துன்பம் எது நடந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அது சனி தான் காரணம். சனி பிடிச்சிருச்சு, 7.5 சனி, அதுதான் பிரச்சனை. நிச்சயமாக இல்லை. குரு திசை நடக்கும் ஒருவன் கூட குப்பை மேட்டுக்கு போக முடியும். சரியான இடத்தில் குரு அமராமல் போயிட்டார்னா சனி திசை நடக்கும் ஒருத்தன் சக்கரவர்த்தியாக கூட ஆக முடியும். அவர் சரியான இடத்துல அமர்ந்தார்னா அப்போ எல்லா பாவத்துக்கும் ஒரே ஆளை ஏன் வம்புகளுக்கணும்? இவர் தான், இவரால் தான், சனியால் தான். 7.5 சனி வந்துருச்சு, அவ்வளோதான் போச்சு. அஷ்டம் சனி வந்துருச்சு, நான் இனி அட்ரஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. துன்பம் தரக்கூடியதில் முதன்மை கிரகம் சனிதான், மறுப்பதற்கில்லை. ஆயினும் சூட்சும வலுவை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அத்துன்பம் என்பது எல்லவும் இல்லாமல் தப்பித்து கொள்ள இயலும். நீ அதை ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 4 பாயிண்ட் தான், சுறுசுறுப்பாக இருங்க. எந்த சூழல்லையும் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்களை நீங்களே ஸ்தான நாசம் செய்து கொள்ளுங்கள். செய்ய அருவறுக்கத்தக்க சில வேலைகள்னு நீங்களாக உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க வேலையை இறங்கி செய்யுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே செய்யுங்க. அன்னதானம் பண்ணுங்க. மிகப்பெரிய பூர்வ புண்ணிய பலத்தை உங்களுக்கு அது பெற்றுத்தரும். பசிக்கு உணவளிப்பதை போல ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் இந்த உலகத்தில் நான் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை.
இந்த கர்ணனுடைய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு சொர்க்கம் கிடைக்கல செத்த பிறகு. என்னாச்சுன்னு போய் கேட்டாராம். என்னென்னமோ தானம் பண்ண, ஆனால் யாருக்குமே நீ அன்னதானம் பண்ணதே இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லவும் திரும்ப வந்து அன்னதானம் பண்ணி சொர்க்கப்பிறவி எடுத்தாருங்கிற மாதிரி ஒரு கதையே இருக்கு. அப்போ அன்னதானம் பண்ணுங்க. ஹேண்டிகேப்டு, விதவைகள், குழந்தைகள், முதியோர்கள், ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள். இதுதான் பெரிய பரிகாரம். இத்துடன் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை வணங்கிவாங்க, கூடவே ஆஞ்சநேய பெருமானையும் வணங்கிவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சனி பகவானால் பாதிக்கப்படாத தெய்வங்கள். இவர்களை வணங்குபவர்களை அவர் தண்டிப்பதில்லைன்னு சாஸ்திர நியதி. ஆக அஷ்டம சனியை நினச்சி பெருசாக பயப்படாதீங்க. பெரிய குற்றங்கள் எதுவும் நிகழ்ந்து விடாது. நம்பிக்கையோடு இருங்க மிதுனராசி அன்பர்களே. உங்கள் வாழ்க்கை துணையுடன் இணைந்து இந்த அஷ்டம சனியை வெகு எளிதாக கடந்துவிட முடியும். ஆக பூர்ணமான நம்பிக்கையோடு இருங்க. இந்த நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள். எப்படிப்பட்ட அபரிதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழுங்கிறத நீங்களே உணர்வீங்க. இது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நேயர்களே, இது போன்ற பலவிதமான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். முதல் தடவை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வு காணொலிகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, உங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு, மற்ற ராசிக்காரங்களுக்கு, வீட்டில் ஒரு மிதுன ராசிக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்க்க வைங்க, இந்த பரிகாரத்தில் பங்கெடுத்துக்க வைங்க. அவர்களையும் துன்பத்திலிருந்து காப்பாற்றிய புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிகாரங்களை தொடர்ந்து செய்து பார்த்து விட்டு அதற்கான பலன் எப்படி இருக்கிறது என்பதையும் எங்களிடம் ஷேர் செஞ்சுக்குங்க. மேலும் எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.